கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, எனக்கு 9 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து இன்றைக்கு மதிய நேர மதிய உணவு நேரமும் சேர்க்கப்பட்டிருப்பதால் எனக்கு ஒரு 5 நிமிடங்களை கூட தருமாறு உங்களிடம் கேட்டுக்கொண்டு, மிக முக்கியமாக கௌரவ அமைச்சர் அவர்களும் இருக்கின்ற இந்த நேரத்திலே நான் சில மாணவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மிகவும் வறுமையான பிரதேசமாக இருக்கின்ற நாவலர் பண்ணை ஊற்றுப்புலம் கிளிநொச்சியைச் சேர்ந்த செல்வி டிலான் ரவிச்சந்திரன் அவர்கள் 2019 நடைபெற்ற காப்போத்த உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து தோற்றி பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் மாவட்ட நிலை 44 பெற்றுக் கொண்டதன் அடிப்படையில் ஊவா வெலச பல்கலைக்கழகத்தில் டி டெக்னாலஜி அண்ட் வேல்யூ அடிஷன் கேட்கனறியை தொடர்வதற்காக தெரிவு செய்யப்பட்டு அதற்கான பதிவுகளையும் மேற்கொண்டிருந்தார். அவருடைய பதிவிலக்கம் என்ரோல்மெண்ட் நம்பர் UWA/TEA/20/05. எனினும் அவரது குடும்பம் எதிர்கொண்டிருந்த பொருளாதார இடர்பாடுகளின் காரணமாக அவரால் தனது பல்கலைக்கழக கல்வியை தொடர முடியவில்லை. இந்நிலையில் உரிய தகமைகளை கொண்டிருந்ததால் தேசிய கல்வியியல் கல்லூரி அனுமதிக்காக விண்ணப்பித்த போதும் பல்கலைக்கழக கற்கனறிக்கான பதிவுகளை மேற்கொண்டுள்ளார் என்ற காரணத்தின் அடிப்படையில் அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக நிகழ்ந்த போரினால் கல்வி, கலாச்சார, பொருளாதார ரீதியாக முழுமையாக பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்டத்தின் மிக பின்தங்கிய கிராமமான ஊற்றுப்புலத்தில் இருந்து அடிப்படை வசதிகளை அற்ற அந்த கிராமத்தில் இருந்து இந்த பரீட்சையிலே கணித பிரிவிலே தோற்றிய இந்த மாணவி மட்டுப்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்ப வசதிகளுக்கும் பொருளாதார இயலுமைகளுக்கும் மத்தியில் தனது சுயமுயற்சியையும் பெற்றோர் ஆசிரியர்களின் உள்ளார்ந்த வழிகாட்டலையும் மட்டுமே ஆதாரமாக கொண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றி சிறந்த பெறுபரை பெற்றிருந்தும் உயர்கல்வியின் பொருட்டு தனக்கு கிடைக்கப்பெற்ற இரு வாய்ப்புகளையும் தவறவிட்ட நிலையில் எதிர்காலம் குறித்த கேள்விகளோடு மிகக்கூடிய உளவியல் நெருக்கீட்டுக்கு ஆளாகியுள்ள இந்த மாணவியின் நிலை குறித்து தாங்களும் உயரிய கரிசனை கொள்வீர்கள் என நம்புகிறேன். அதன் அடிப்படையில் 2019-2020 கல்வியாண்டில் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து டி டெக்னாலஜி அண்ட் வேல்யூ அடிஷன் கற்கனறிக்கு தகுதி பெற்று பதிவுகளை மேற்கொண்ட இம்மாணவி 2022-23 கல்வியாண்டு மாணவர்களுடன் இணைந்து தனது பல்கலைக்கழக கல்வியை தொடர்வதற்கு அனுமதிப்பதன் மூலம் ஏழை குடும்பம் ஒன்றின் உயர்கல்வி குறித்த கனவை நினைவாக்க உதவுமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, இது தொடர்பாக நான் கடந்த 2023 இந்த வருடம் 8ஆம் மாதம் 7ஆம் தேதி தங்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. அதேபோல சேர்மன் UGCக்கும் நான் ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தேன். அவரிடமிருந்தும் எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அந்த கடிதங்களின் பிரதிகளையும் நான் சபாபீடத்துக்கும் தங்களுக்கும் இதிலே சமர்ப்பிக்கின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, மிகவும் வறுமையான ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த அந்த மாணவிக்கு கௌரவ உயர்கல்வியினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் மரியாதைக்குரிய ராகவன் அவர்களும் இருக்கிறார். நீங்கள் இதை ஒரு ஏழை மாணவியினுடைய வரலாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல இன்னும் ஒரு மாணவியினுடைய பிரச்சனை, இவரும் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள நன்றி கௌரவ அமைச்சர் அவர்களே. அதே போல கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மிகவும் வறுமையான ஏழ்மை கிராமமான ஏவுரம் தெற்கு பல்லவராயங்கட்டு பூனேரி கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி கோபிகா சுதர்ஷன் 2020 நடைபெற்ற காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு கலைப்பிரிவில் தோற்றி கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து தோற்றி பரீட்சை பெறுபவர்களின்படி 1.06 சராசரி சற்புள்ளியை பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில் பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைக்க பெறாததால் இந்து சமயம், சமூக விஞ்ஞானம், தமிழ் ஆகிய பாடங்களுக்காக கல்வியியல் கல்லூரிக்கு விண்ணப்பித்திருந்தார். இந்து சமய பாடத்திற்காக கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து ஒரே ஒரு மாணவி மட்டுமே கல்வியியல் கல்லூரிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தனது சற்புள்ளியை மேற்குறித்த 3 பாடங்களில் ஏதேனும் ஒரு பாட தெரிவுக்கு கல்வியியல் கல்லூரி அனுமதி கிடைக்கப்பெறும் என்ற பரிபூர்ண நம்பிக்கை கொண்டிருந்த மேற்படி மாணவி அவ் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாகியுள்ளார். வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் 2023-6/26 NP20EA/16/02 இலக்க கடித பிரகாரம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்து சமயம், சமூக விஞ்ஞானம் மற்றும் தமிழ் பாடங்களுக்கு கீழ்வரும் அடிப்படையிலான ஆளணி பற்றாக்குறை தொடர்ச்சியாக நிலவி வருவதை தங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். 1, இந்து சமயம் 11 வேக்கன்சிஸ் உண்டு. வரலாறு 5 வேக்கன்சிஸ் உண்டு. புவியியல், குடியியல் கல்வி, சமூக விஞ்ஞானம் 19, 28 மொத்தம் 63 வேக்கன்சிஸ் கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த பாடங்களுக்கு உண்டு. ஆனால் அதேவேளை மாவட்ட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் கல்வியியல் கல்லூரி அனுமதியை பெற்று கற்கை நெறிகளை நிறைவு செய்தவர்களுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கப்படும் போது அவர்கள் தமது சொந்த மாவட்டங்களுக்கு நியமிக்கப்படாது வேறு மாகாண பாடசாலைகளுக்கு நியமிக்கப்படும் சந்தர்ப்பங்களே அதிகமாக காணப்படுகின்றன.
இவ்வாறான சூழலில் இந்த மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டு பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில் உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற ஏ டூ பி மாணவியான செல்வி கோபிகா சுதர்ஷன் உயர்கல்வி வாய்ப்பு கிளிநொச்சி மாவட்டத்தில் குறித்த பாடங்களுக்கு ஆளுநர் தேவை நிலவவில்லை என்ற உண்மைக்கு புறம்பான காரணத்தின் அடிப்படையில் அவருடைய நியமனம் மறுக்கப்பட்டுள்ளமை அம்மாணவியை மட்டுமல்லாது கிளிநொச்சி மாவட்டத்தின் கல்வியையும் பாதிப்பதாக அமைந்துள்ளது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த மாவட்டங்களில் இருந்து நீங்கள் பிரதேச செயலாளர் அடிப்படையில் பிரிவுகளின் அடிப்படையில் தான் கல்வியியல் கல்லூரிக்கு மாணவர்களை தெரிவு செய்கிறீர்கள். ஆனால் அவர்களுக்கு நியமனம் வழங்கும் பொழுது அவர்களை கொழும்பிலேயோ அல்லது ஊவா மாகாணத்திற்கோ மத்திய மாகாணத்துக்கோ நீங்கள் நியமனம் செய்கிறீர்கள். இலங்கையிலே 22,000 ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை உண்டு. கிளிநொச்சியிலேயே நான் சொன்னேன், இந்த பாடங்களுக்கு இவ்வளவு பற்றாக்குறை உண்டு. இந்து சமய பாடத்திற்கு அவர் விண்ணப்பித்திருக்கிறார், அவர் தமிழ் பாடத்திற்கு விண்ணப்பித்திருக்கிறார், சமூக விஞ்ஞான பாடத்திற்கு விண்ணப்பித்திருக்கிறார். ஆனால் அவரை விட சச்கோர் குறைந்தவர்களுக்கு தமிழ் பாடத்திற்கு கல்வியியல் கல்லூரிக்கு நியமனம் கிடைத்திருக்கிறது. இந்த கோபிகா சுதர்ஷன் அவர்களுக்கு எந்த ஒரு பாடத்துக்கும் கிடைக்கவில்லை. இது ஒரு மிகவும் கவலையான ஒரு விஷயம். இது தொடர்பாக 2023-8-7 2023-10-23 நான் கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் கௌரவ கல்வி அமைச்சனுடைய மதிப்பார்ந்த செயலாளருக்கும் 2 கடிதங்கள் நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த கடிதங்களுக்கு எந்த விதமான பதிலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நான் அந்த கடிதங்களையும் இதில் சொன்ன விடயங்களையும் தயவு செய்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை எனக்கு ஒரு 5 நிமிடம் தாருங்கள். மதிய வேளை நேரம் உணவு வேளையை நீங்கள் எடுத்துக்கொண்டதால் அதிலே ஒரு 5 நிமிடத்தை தயவு செய்து எனக்கு தாருங்கள். நான் ஒரு முன்னாள் அதிபர், ஒரு ஆசிரியர், எனக்கு சில வார்த்தைகள் பேச அனுமதியுங்கள். இந்த மாணவர்களுடைய குறைகளை நான் தயவு செய்து உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, மனிதாபிமான அடிப்படையில் ஏழை பிள்ளைகளின் மனசை புரிந்து நீங்கள் உதவ வேண்டும் என்று நான் பதிவு செய்கிறேன். மிக முக்கியமாக கௌரவ உயர்கல்வி அமைச்சர் ஸ்டேட் மினிஸ்டரும் இருக்கிறார், நீங்களும் இருக்கிறபடியால் நான் சொல்கிறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கல்வியியல் பீடம் இன்னும் உருவாக்கப்படவில்லை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எல்லா பல்கலைக்கழகங்களோடும் சேர்ந்த ஒரு முதல் பல்கலைக்கழகம். அங்கே கல்வியியல் பீடம் அங்கிருக்கின்ற கல்வியலாளர்களை முகாமைத்துவ ரீதியாகவும் பான்மை விருத்தி ரீதியாகவும் அவர்களை வளர்த்தெடுப்பதற்கு மிக முக்கியமானது. அதனுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கிறது. இருந்தாலும் கல்வியியல் துறை ஒரு துறையாகத்தான் இருக்கிறது. அதனை ஒரு பீடமாக, பல்கலைக்கழகத்தினுடைய பீடமாக கல்வியியல் பீடத்தை மாற்ற வேண்டும் என்பதை நான் போன முறையும் கோரிக்கையை முன்வைத்திருந்தேன். இம்முறையும் நான் உங்களிடம் வினயமாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கல்வியியல் துறை பீடமாக மாற்றப்பட்டால் தான் கல்வியினுடைய மாற்றங்கள் வரும். அதேபோல என்ஐ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய ஒரு உப அலுவலகத்தை மாங்குளத்தில் நிறுவுங்கள் என்று நான் பல தடவை கேட்டிருக்கிறேன். காரணம், அங்கிருந்து உங்களுக்கு தெரியும், வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் எத்தனை ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அதிபர்கள் பயிற்சிகளுக்காக செமினாருக்காக அவர்கள் மீப்பேக்கும் என்ஐக்கும் வர வேண்டிய மரகமக்கும் வர வேண்டிய நீண்ட தூரங்கள் உண்டு. அதுக்கான பொருட்செலவு போக்குவரத்து இந்த காலம் சமாளிக்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் நீங்கள் வடக்கு கிழக்கை மையப்படுத்தி வவுனியா அனுராதபுரத்தை கூட மையப்படுத்தி மாங்குளத்திலே ஒரு சென்டரை உருவாக்கினால் இந்த பயிற்சிகள், முகாமைத்துவ பயிற்சிகள் மற்றும் அவர்களுக்கான பான்மை விருத்தி பயிற்சிகளை வழங்க முடியும். அண்மையிலே அதிபர் தரம் பெற்ற அதிபர்களுக்கு ஒரு முன்பயிற்சி மாங்குளத்திலே நடைபெற்றது. திடீரென்று அந்த பயிற்சியை வவுனியாவுக்கு மாற்றினார்கள். மாங்குளத்தை சென்ற பண்ணுங்கள் என்று பலமுறை நாங்கள் கேட்கிறோம். யாழ்ப்பாணத்திலிருந்து வருபவர், மன்னாரில் இருந்து வருபவர், வவுனியாவிலிருந்து வருபவர், முல்லைத்தீவிலிருந்து வருபவர், முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய ஏனையின் வீதியில் உள்ள மாங்குளத்திலே ஒரு தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய உப அலுவலகம் ஒன்றை அமைப்பதன் மூலம் இந்த பயிற்சிகளை வழங்க முடியும், முகாமைத்துவ பயிற்சிகளை வழங்க முடியும். மீப்பேயில் இருக்கின்ற முகாமைத்துவ மேனேஜ்மெண்ட் சென்டர் அங்கேதான் நாங்கள் வந்து டிப்ளமா இன் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் செய்யலாம். ஆனால் இதனுடைய ஒரு பிஎஸ்பிஎம் செய்வதென்றாலும், அது அதிபர்களுக்கான முகாமியை செய்வதென்றாலும், இப்படியான ஒரு உப அலுவலகத்தை உருவாக்குவதன் மூலம் கல்வியில் இன்னும் பல மாற்றங்களையும் மாணவர்களுக்கான மாற்றங்களையும் கொண்டு வர முடியும். அதேபோல புதிய தரம் பெற்ற அதிபர்களுக்கான நியமனங்களிலும் பல இடங்களில் ஊழல்கள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். தயவுசெய்து இந்த விடயத்திலும் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். அதேபோல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கௌரவ அமைச்சர் அவர்களே, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சட்டப்பீடம் இருக்கின்றது. ஆனால் சட்டப்பீடம் இலங்கையிலே பேராதனை கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மட்டும் சிங்களம், தமிழ், ஆங்கிலம் 3 மொழிகளிலும் படிக்க முடியும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் சட்டப்பீடத்தில் இருக்கின்ற தமிழ் மாணவர்கள் தமிழ் மொழியிலே அந்த கல்வியை கற்கக்கூடிய அளவு நீங்கள் மொழி மூலமாக அதை உருவாக்க வேண்டும். இலங்கையிலே ஒரு 3வது பல்கலைக்கழகமாக
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி மூலம் சட்டம் படிப்பதற்கான வசதியை இந்த உயர்ந்த சபையிலே நான் உங்களிடம் கோரிக்கையாக முன்வைக்கிறேன். மாணவர்கள் அங்கிருக்கின்ற புத்திஜீவிகள் கல்விமான்கள் கேட்கிறார்கள், தன்னுடைய தாய்மொழியிலே சுயமொழியிலே சட்டத்தை படிக்க அவர்கள் விரும்புகிறார்கள். நானும் 1988 கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சட்டப்பூடத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாணவன், ஆனால் என்னால் அதனை தொடர்ந்து படிக்க முடியவில்லை. நாட்டினுடைய சூழல், யுத்த சூழல், நான் செல்ல முடியவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்திருந்தால், 88 இருந்திருந்தால், நான் சில வேளைகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினூடாக நான் ஒரு சட்டப்பீடத்தை சட்டத்தை கேட்ட மாணவனாக வெளியிலே வந்திருக்க முடியும். இன்றைக்கு நான் ஒரு சட்டத்தினையாக இருந்திருக்க முடியும். ஆகவே நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். ஏழை மாணவர்கள் போக்குவரத்து, அவருடைய மொழியாற்றல், தாய்மொழி மூலமாக அவர்கள் சட்டத்தை கற்றுக்கொள்வதற்கு தயவு செய்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சட்டப்பீடத்தில் தமிழ் கற்கை நெறியையும் தமிழ் மொழி மூலமான கற்கை நெறியையும் உருவாக்க உங்களுடைய காலத்தில் ஒரு கடும் முயற்சியை கௌரவ ராகவன் அவர்களும் இருக்கின்ற இந்த நேரத்திலே அமைச்சர் அவர்களுடைய முயற்சியாலும் இது ஒரு வெற்றிகரமாக அடுத்த ஆண்டுக்குள் ஒரு விடையாக அமைய வேண்டும் என்று நான் முன்வைக்கிறேன். அதே போல யாழ் மாவட்டத்தில் உள்ள தீவக பாடசாலைகள் நான் இறுதியான ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், தீவக பாடசாலைகளில் அனலதீவு, நைனாதீவு, நெடுந்தீவுக்கு அதிபர்கள் போவது குறைவு. அங்கு பெர்ஃபார்மிங் பிரின்சிபல் அவர்கள் கடமை நிறைவேற்றும் அதிபர்கள் தான் என்று அந்த கடமைகளில் இருக்கிறார்கள். அல்லப்பட்டியிலே இருக்கின்ற ஒரு மெதரிஸ்ட பாடசாலை, 5 வரையும் உள்ள மெதரிஸ்ட பாடசாலையில் இருக்கின்ற அதிபர் எனக்கு தகவலை தந்தார். இம்முறை தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையிலே 6 மாணவர்கள் சித்தி பெற்றிருக்கிறார்கள், கட்டவுட்டுக்கு மேல் சித்தி எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அதிபர் பெர்ஃபார்மிங் பிரின்சிபல், ஆனால் அவர் தரம் கிடைக்கவில்லை. இவ்வாறு இலங்கை பூராக நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு வடிகால் கிடைக்க வேண்டும். தரம் இல்லாத அதிபர்களுக்கு ஒரு தரம் கிடைப்பதற்கான, அல்ல அவர்கள் கௌரவமாக தங்களுடைய காலத்தை முடிப்பதற்கு இந்த பெர்ஃபார்மிங் பிரின்சிபல்ஸ் அவர்கள் கடமை நிறைவேற்றும் அதிபர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டலை, ஒரு வழியை திறந்து விட வேண்டும். அவர்கள் மிக மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களை இந்த விடயத்தில் வெடாவரணக்கு விதுவே 1800 கிண்ணும் ஜாப்பனி தத்துள்ள சுப்ரீம் கோர்ட்டகை நடுவக்தால தீனும் தயப்பிரி வந்தவ அவசிய பத்திரிகா சூதனம் கல்ல அப்படி சிரேஷ்டாதிகரணி மேக விசந்தகண்ண கடுத்து கருகினோ ஏஐ பாவ தண்ணோ மகை பலாபுருத்துவ லபனாவிருத்தே பிப்ரவரி மாசி அலுத் பாசல் வாரி பட்டங்கண்ண கலி நடுவத் அவசன் கல்ல பிரச்சனை விசந்தல்லவே கௌரவ அமைச்சர் அவர்களே அந்த 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 மனோரீதியாக உளரீதியான சிக்கலுக்குள்ளாக இருக்கிற இந்த கடமை நிறைவேற்றும் அதிபர்களுக்கும் ஒரு வடிகால் கிடைப்பதற்கு, அவர்களுக்கு ஒரு வழி கிடைப்பதற்கு, ஒரு சீர்மியம் கிடைப்பதற்கு நீங்கள் ஒரு நல்ல வழியை உயர் நீதிமன்றத்தோடு இணைந்து செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த தீவக பாடசாலைகள் இருக்கிற ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு விசேட படியை நீங்கள் அறிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவருடைய போக்குவரத்து, கடல் போக்குவரத்து, ஆபத்தான பயணங்கள், அவர்களுக்கான ஒரு ஆபத்து படியை என்றாலும் இந்த அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாண வடக்கு மாகாண கவர்னர் ஆளுநராக இருந்த ராகவனையா உங்களுக்கு நல்லா தெரியும், தீவகம் பல இடங்களில் இந்த ஆசிரியர்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான் பயணம் செய்கிறார்கள். அவை அவர்களுக்கு ஒரு ஆபத்து படியை விசேடமாக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கையாக முன்வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றிகள்.